ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். கேப்டனுக்கு அப்புறம் தேமுதிக அவ்வளவுதான்னு சொல்றாங்க, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா அண்ணாவுக்கு பிறகு திமுக காலியாகி இருக்கணுமே, எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி அதிமுக காலியாகி இருக்கணுமே. எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்ற எந்த உச்சத்துக்கும் நான் போக தயார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயம். யார் எந்த பதவிக்கும் வரட்டும், யாரும் புதிதாக கட்சி ஆரம்பிக்கட்டும், இன்னைக்கும் பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டு தான் ஹிட்டு. இப்போதும் கேப்டன் தான் நிக்கிறாரன தேனியில் நடந்த தேமுதிக முப்பெரும் விழாவில் ஜெயபிரபாகரன் பேசிய வார்த்தைகள் இவை. திமுகவை தொடர்ந்து தேமுதிக எதிர்த்து வருவது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜயை விமர்சிக்க காரணம் என்ன, விரிவாக பார்ப்போம். தேனி மாவட்ட தேமுதிக சார்பில் பெரிய குளத்தில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா, தேமுதிக கட்சியின் 20ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது. இதில் விஜயபிரபாகரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். நாங்கள் காசு வாங்குகின்ற கட்சி என்றும் பேரம் பேசுகின்றோம் என்றும் எதிர்கட்சியினர் கூறுகின்றனர். ஆனால் நான் இங்கு இந்த மீட்டிங்கில் ஓபன் சேலஞ்சாக சொல்கின்றேன், நாங்கள் எப்பொழுதும் யாரிடமும் பேரம் பேசியதும் இல்லை, காசு வாங்கியதும் இல்லை. 2005ஆம் ஆண்டு மாநாடு நடத்தியது கூட எங்களது சொந்த நிலத்தை வைத்துதான். இன்று வரை அப்படித்தான் கட்சி நடத்தி வருகிறோம். எனவே இனி வரும் காலங்களில் மக்கள் கைகளில் தான் உள்ளது. யாருக்கு வாக்கு அளிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வாக்களித்தால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும், தேமுதிக எதிர்கட்சியாக அமரும். எனவே மக்கள் புரிந்து செயல்பட வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். அப்போது சமீபத்தில் வெளியான லப்பர் பந்து திரைப்படத்தில் விஜயகாந்த் நடித்த பொன்மன செல்வன் படத்தில் உள்ள நீ பொட்டு வச்ச தங்க குடம் பாடல் பயன்படுத்தப்பட்டது குறித்து பெருமையாக பேசினார். விஜயகாந்த் மறைந்தாலும் இன்றும் அவர்தான் மக்கள் மத்தியில் ட்ரெண்டாக இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அப்போதுதான் சமீபத்தில் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கும் உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் குறித்தும் போகிற போக்கில் விமர்சனங்களை வீசி சென்றுள்ளார். இதற்கான பின்னணி குறித்து அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு எழுந்த அனுதாபம் கட்சிக்கு புத்துயிர் ஊட்ட மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் என தேமுதிக தலைமை, அதாவது விஜயகாந்த் குடும்பத்தினர் நம்பினார்கள். விஜயபிரபாகரன் நேற்றைய கூட்டத்தில் பேசியதைப் போல தினம் தினம் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வரும் மக்கள் கூட்டத்தை கட்சிக்கான ஆதரவாக பார்க்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட விஜயபிரபாகரனுக்கு அது ஓரளவுக்கு கை கொடுத்தது என்பதும் மறுப்பதற்கு இல்லை. தமிழ்நாட்டிலேயே குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியவர் அவர்தான். அதிமுக கூட்டணியில் தொடர்ந்து வரும் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டு விட்டோம், சட்டமன்ற தேர்தலிலாவது குறிப்பிட்ட இடங்களை பிடித்து மீண்டும் லைம்லைட்டுக்கு வந்துவிடலாம் என்கிற எதிர்பார்ப்பில் இருந்தனர். ஆனால் இந்த நேரம் பார்த்து விஜய் கட்சி ஆரம்பிக்கவும் அது தேமுதிக தரப்புக்கு கொஞ்சம் நெருடலாகத்தான் போய்விட்டது. காரணம், விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு விஜயபிரபாகரனை முன்னிறுத்தி கட்சியை வளர்த்தெடுக்கலாம் என நினைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக விஜய் வந்துவிட்டார் என நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அரசியல் ரீதியாக தேமுதிகவை விட்டு விலகி இருந்த விஜயகாந்த் ரசிகர்கள் தற்போது விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால்தான் விஜயையும் தாக்கி பேசியிருக்கிறார் விஜய பிரபாகரன் என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். தி ஒன் அண்ட் ஒன்லி போட்டிசலி. போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.